நிறைவேற்றப்பட்டதா தேர்தல் வாக்குறுதிகள். 234 தொகுதியின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் பின் நேரடி நிலவரம். கட்சியை சாராத பொதுமக்களின் கருத்துக்கள் நிலை என்ன? நல்லதே பார், நல்லதே செய். உங்கள் அடுத்த தலைமுறையில் தினம் ஒரு தொகுதி. இதுவே அடிப்படை பொதுமக்களின் நம்பகத்தின் உண்மை நிலவரம். தொகுதிக்கு தொகுதி அனைத்து கட்சியினரின் கருத்துக்களும் காண தவறாதீர். முற்றிலும் மாறுபட்ட நேர் பார்வை. போகாத தண்டவாளத்தில், ரயில் வராத தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து அது ஒரு நாடகத்தின் ஆடியவர் கருணாநிதி அவர்கள், திமுக தலைவர் அந்த நேரத்திலேயே. எனவே அந்த ஒன்றுபட்ட திமுகவாக அண்ணா ஆரம்பித்த திமுக இருந்துதான் இந்திய ஆதிக்கத்தை, இந்தியை முழுமையாக எதிர்த்த பெருமை பெருந்தர் அண்ணாவுக்கு சேரும். அதற்கு பிறகு அண்ணாவின் வழியிலிருந்து திமுக பிரிந்து செல்கின்றது என்றவுடன் தான் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுக அண்ணாவின் பேரில் திமுகவை ஆரம்பித்தார். அண்ணா திமுக என்பதுதான் உண்மையான திமுக. எங்கள் கட்சி தான் அண்ணா ஆரம்பித்த திமுக. எனவே அது குடும்ப கட்சி திமுக. அவங்க இந்தியிலே பேசுவாங்க, பல வேஷம் போடுவாங்க. நான் தான் நேற்று எதுனா கேவி நான் சொன்னதுக்கு டி கே சிலங்கோ வாயிலே பேசினார், அங்கே அறிக்கை விட்டுருந்தார். சென்னையில் பத்திரிகைகளை பார்த்தேன். அங்கே கேந்திர வித்யாலய பள்ளியில் இந்தி கற்பிக்கப்படுகிறது, தமிழ் புறக்கணிக்கப்பட்டது சொன்னால் கடம்பூர் ராஜுக்கு ஏன் கோபம் வருகிறது என்று நான் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிடாமல் சொல்கிறார். நான் சொன்னதை அவர் புரிஞ்சுக்கல. என்ன சொன்னோன்னா கேந்திர வித்யாலய பள்ளியில் இந்தி கற்பிக்கப்படுகிறது எங்களுக்கு தெரியுதில்லை. இவங்க 37 MP இருக்காங்க. அந்த 37 MP கேந்திர வித்யாலய பள்ளிகளுக்கு இவங்களுக்கு கொடுக்கின்ற கூப்பன்களை இவர்கள் சென்று மத்திய அரசிடம், இங்கே தமிழகத்தில் கேந்திர வித்யாலய பள்ளியில் இந்தி கற்பிக்கப்பட்டால் எங்களுக்கு இந்த கூப்பன்லாம் வேண்டாம், இதை கொண்டு ஒப்படைத்து விட்டு சென்றிருந்தால் இவர் தமிழ் உணர்வை பாராட்டலாம். இவர்களே அதில் இந்தி படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த கூப்பனை கொடுத்து அங்கே சேர வைத்து விட்டு பிறகு தமிழ் தமிழ் என்று பிழைப்புக்காக தமிழை நடத்துகிறார். இதை சொன்னால் அவர் மாற்றி சொல்கிறாங்க. திமுக மாற்றி பேசுகிறதில் வல்லவர்கள் என்பதில் டி கே எஸ் இளங்கோவனுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ளேன். டி கே எஸ் இளங்கோவன் குரல் அல்ல அது, திமுகவின் குரலாக டி கே எஸ் இளங்கோவன் பேசியிருக்கின்றார். நான் சொன்னது தவறே இல்லை. நீங்கள் அந்த மாதிரி தமிழ் உணர்வுக்காக உள்ளவங்கன்னா என்ன சொல்லணும், தமிழ் புறக்கணிக்கப்படுது அந்த கேந்திர வித்யாலய பள்ளி எங்களுக்கு வேண்டான்னு சொல்லணுமா வேண்டாமா? இவங்க அந்த 37 MP கூப்பனை வாங்கி விலைக்கு விற்கிறாங்க. அதனால் ஊராஜ் உண்மை, அது வருமானம் வேணும். தமிழ் போனாலும் பரவாயில்ல, தமிழ் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நமக்கு வருமானம் இருக்கணும். இவங்க வந்து மற்றவங்க ஊழலை பற்றி பேசுகிறாங்க, தமிழை பற்றி பேசுகிறாங்க. திருச்சி சிவா இன்றைக்கி பேசியிருக்காரு. ஏன், கருணாநிதி அவர் பேரன் தயாநிதி மாறன் அன்றைக்கு மத்திய மந்திரியாக இருக்கும்போது இந்தியில் பேசுனது பாராட்டியவர் தான். இப்படி இரட்டை வேடம் போடுறது திமுக தான் கைவந்த கலை. சசிகலா வெளியே வந்த பிறகு அமைச்சர்கள்லாம் சசிகலா பற்றி பயமா இல்லை? எங்கள் கட்சிக்கு அவங்களும் சம்மந்தம் இல்லை. அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு அவங்க எங்கள் கட்சி அண்ணா திமுகவில் உள்ள அமைச்சர்களோ தலைவர்களோ யாரை பற்றி அண்ணா திமுக யாருக்கும் அஞ்சாது. இது பழங்காட்டு நரி, சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது. திமுகவின் அடக்குமுறை எதிர்த்து புரட்சி தலைவர் ஆரம்பித்து அந்த நேரத்தில் கோலாவரி சுகுமாரன் பத்தலகுண்டு ஆறுமுகம் போன்றவர்கள்லாம் உயிரோடு வெட்டி தீயிடப்பட்டு வன்முறையால் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் கூட நீடித்து நின்று நிலைத்து கட்சியை தக்க வைத்து இன்றைக்கு தமிழகத்தில் பெரிய கட்சியாக வந்திருக்கின்றது. சொன்னால் தேவையில்லாதவங்களை பற்றி தேவையில்லாமல் பேச வேண்டிய தேவையில்லை என்ற காரணத்தினால தான் யாரும் பேசுறதில்லை. அமுக தொடங்கியதே நாங்கள் வந்து அதிமுக வந்து மீட்கத்தான் கட்சி 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 தொடங்கியவங்க ஏதாவது காரணம் சொல்லணும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். கட்சி ஏன் தொடங்கினீங்கன்ட்டு யார் கேட்கா? நீங்கள் எதுவும் கட்சி தொடங்கினவங்க இவர் சொல்கிறாரு, கமலஹாசன் ஒரு காரணம் சொல்கிறாரு. ஒவ்வொரு கட்சியும் தொடங்கினா ஏதாவது ஒரு காரணத்தை தேடி கண்டுபிடிப்பாங்க. அப்படி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் வாட்டு இந்த காலமும் யாரையும் எதையும் கைப்பற்ற போவது இல்லை. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். வந்துட்டேன்